ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் ரிவியூ பார்க்கலாம் பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் தொடச்சி வச்சிட்ருக்காங்க அங்கே ஜெயாவோட தம்புரா மியூசிக் எல்லா ஒரு ஐட்டம்ஸ் அம்புட்டையும் எடுக்கிறாங்க எடுத்து வச்சு தொடப்போம் அப்படின்னு தொடச்சிட்டு இருக்காங்க அப்போ தம்புராவை எடுத்து வச்சு அப்படியே மீட்டுற மாதிரி தொடக்கிற மாதிரி மீட் பண்ணி மீட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து சவுண்டு கேட்டுருது அங்கே வந்துடுறாங்க எல்லோரும் என்ன நீ இதை போய் எடுத்துகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க உஷா இருந்துட்டு பயங்கரமாக ஏற்றி இருக்காங்க இல்லாத்த நான் சும்மா தான் தொடச்சி வைக்க பார்த்தேன் என்ன தொடச்சி வைக்க பார்த்தேன் அப்படி இப்படிங்கிற இந்த ரூம்கில் வர உனக்கு என்ன அருகதை இருக்குது அதானே நல்லா கேளுங்க அத்தை அப்படிங்கிறாங்க உஷா இருந்துட்டு நல்லா ஏற்றி விட்றாங்க உடனே அங்கே அவங்க மாமனார் இருந்துட்டு நீ சும்மா இருக்க மாட்டியா உஷா பொன்னி என்ன பண்ணா நான் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கா எல்லாத்தையும் தொடச்சி வைக்கிறாள் இது தப்பா அப்படிங்கிறாரு இந்த பொன்னி வீட்டில் மட்டும் எல்லாருமே என்னென்னு தெரியல சின்னதாக ஒரு கிடச்சா போதும் ஒரு சந்தர்ப்பம் அப்படியே எல்லோரும் வாங்க வாங்கினு சுற்றி வந்து நின்றுட்டு பொன்னியை பற்றி சராமாரியாக குற்றச்சாட்டு பண்ணுறாங்க சக்தி ஒரு நேரம் கை கொடுக்குறாங்க ஒரு நேரம் அவரும் கால்வாரி விட்றாரு ஆனால் இந்த வாட்டி வந்து பொன்னி என்ன பண்ணால் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறாங்க உனக்கு ரொம்ப தலைக்கு ஏறி போச்சு தலக்கணும் அன்னைக்கு கோயிலில் நீ பாடிட்டில எல்லாரும் நல்லது பாராட்டிட்டாங்கல்ல அதனால நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க ஜெயா அத்தை அப்படிலாம் இல்லத்த அப்படிங்கிறாங்க உடனே அவங்க மாமா இருந்துட்டு என்ன ஜெயா நீ இப்படிலாம் பேசுகிற உடனே உஷா இருந்துட்டு என்ன இவ பெரிய வாசிப்பாளா எல்லாமே தைரியம் தான் வாசி காமிச்சு சொல்லுங்க வாசிக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க வாசிச்சு காமிச்சிட்டா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க மாமா பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உடனே பொண்ணு இருந்துட்டு அப்படியே சம்மதத்தோட சக்தியும் பாடு வாசினி அப்படிங்கிறாங்களா ஆளாக மீட்டெடுக்கிறாங்க தம்புராவை என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேந்து போய் பார்க்குறாங்க சூப்பராக அப்படியே வாசித்து முடிச்சிடுறாங்க அவங்க மாமனார் வந்துட்டு ரொம்ப சூப்பர் பொண்ணி அப்படிங்கிறாங்க நீ இன்னொரு ஜெயா அப்படின்றாரு உடனே செம்ம காண்டாடுறாங்க ஜெயா போதும் போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி வழக்கமாக திட்டுறத திட்டிட்டு போகிறாங்க ஆனால் எல்லாரும் திட்டினா திட்டிட்டு போகிறாங்கம்மா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாமனார் பேசுகிறாங்க சக்தி இருந்துட்டு எப்படி பொண்ணு இவ்வளவு என்னென்ன திறமை இருக்கும்ன்ட்ட அப்படின்னு பெருமையாக பாராட்டுறாங்க உஷா அதை விட ஐயோ இவளுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு வைத்தறிச்சல புலம்பிட்டு போகிறாங்க ஜெய அப்படியே என்ன பண்ணுறது சக்தி வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடாதான் நீ அழகாக பாடுற சமைக்கிற இப்போ தம்புரா வாசிக்கிற எப்படி பொண்ணு இவ்வளோ திறமை இருக்கோன்ட்ட உன்னை கண்டிப்பாக நான் இதை வீணாக்க மாட்டேன் உன்னை நான் மியூசிக் கிளாஸில் சேர்த்து உன்னை நான் படிக்க வைக்கிறேன் பாரு அப்படிங்கிறாங்க வேணாம் வேணான்னு பொண்ணை அப்படியே சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆனாலும் சரி சொல்லி வச்சிட்றாங்க நீ போய் இசையை முறப்படி கற்றுக்கோ அம்மாவுக்கு ரொம்ப உன்னை பிடிக்கும் அப்படிங்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்